அரசுக்கு வரட்டினாவ. இப்ப நம்ம மூணு பேரும் இந்த ஊரே ஒருத்தர் கூட இல்ல பாரு சின்ன பொண்ணு. வருவாவுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஐசு ஐசுன்னு கேட்டுட்டு நடந்து அதான் ராணியக்காவும் லட்சுமி அக்காவும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காவ. என்ன பிள்ளைகளோட தெரியல, அதுலயும் ராணியக்கா பிள்ளைகள் ஒரு காசுக்கு ஆகாது. அது வேணும் இது வேணும்னு பிடிச்ச புடியில நிக்குமா? எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் நாலு முடி. ஏன் மோசியானாலும் அப்படி கிடையாது சின்ன பொண்ணு. ஒரு பொருள் வேண்டா வாங்கப்படாதுன்னு வாங்க மாட்டா. ஆமா பொருள் வேணும்னு கேக்குறதுக்கு நீங்க அப்படியே அவ கூடையில திரியறிய. பாவம் அந்த பிள்ளை, கிடைக்கிறத வாங்கி தின்னுகிட்டு ஒவ்வொரு ஆள் பெருத்தலையா சுத்திட்டு திரிவு. ஆமா சுத்திட்டு திரிவு. அப்படி என்ன வாங்கி கொடுத்துட்டா எல்லாரும்? அவளுக்கு நீ தனியா கையில 200 ரூபாய் கொடுத்து தான் விட்டேன். வேணுங்கறத வாங்கி தின்னு மக்கானி. வேற அவ சித்தப்பா காரணம் கூடையில நிக்கா, என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பான். இதுக்கு மேல எப்படி பிள்ளைகளை பார்க்க முடியும்? ஆமா சித்தப்பா காரணம் தானே. அவளுக்கு கீதாவ கவனிக்கிறதுக்கே கரெக்டா நேரம் இருக்கும். அவளை உங்க பிள்ளைகளை பார்க்க போறவ சின்ன பொண்ணு. சாரி அம்மா சாரி. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? நீங்க மூணு பேரும் தான் இருக்கீங்க, வேற எல்லாரும் எங்க? என்ன ஒருத்தரும் வரலங்க, மிங்கே வச்சி நாங்க தான் இருக்கோம். அப்படியா? இப்பதான் கீதாவ பஸ்க்கு போய் விரட்டி விட்டேன், அவங்க இருப்பான்ல வந்தேன். அம்மா அப்போ இப்பமா ஒண்ண தேடி வரலையோ? ஏம்மா எல்லாரும் சிரிக்காவ? ஆ வா லட்சணம் அப்படி இல்ல இருக்கு. வேற சிரிக்க தான செய்வாவ, நீ ஊரே சிரிக்க மாதிரி தான நடக்க. உமா என்ன காலு சரியாயிட்டு ஒரு படிய ஒசருவு? என்ன மறுபடியும் உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீல? எங்க சண்டை? என்ன புது சண்டையா? சரி அவியல எங்க வர்க்கீஸ்? அவியலாம் ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கேன், நம்ம வண்டிய திருப்பிட்டு போகும்போது ஏத்திட்டு போவோம். எல்லாரும் ஒரே இடத்துல தானே வர்க்கீஸ் நிக்கவ? மாறி யாரையும் விட்டுட்டு போயிடப்படாது. யாரை விட்டுட்டு போயிடப்படாது? நீ வருத்தப்படியா? அதை எல்லாரும் நிக்காம நீ சொல்லியாச்சுல. பார் வர்க்கீஸ் எப்படி சொல்லியா நீ, நம்ம எது சொல்லட்டு அதுல இருந்து ஒரு சந்தேகம் வந்துடும் அவளுக்கு. நீ அப்படிதானே இருக்க, போட்டிங் போறது அவ கூட, கடைக்கு போறது அவ கூட, கம்மல் கூட அவளுக்கு வாங்கி கொடுக்க. என்ன எனக்கு ஒரு சின்ன பொட்டு வாங்கி தந்திருப்பியா? ஏம்மா வாங்கி கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல. எப்படி இருக்கும் உமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவனை யாசாத உமா. அன்னைக்கு கம்மல் எடுக்க போனது கீதாளுக்கு இல்ல, உனக்குதான் கம்மலும் வளையலும் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்வா போனான். இதெல்லாம் எதுக்கு வர்க்கீஸ் சொல்லிட்டு நடக்க? அப்ப என் மேலதான் பாசம் இருக்கு. சரி அப்படியாவது உமா ஒண்ணிய புரிஞ்சுக்கிட்டியலன்னு பாப்போம். இப்படி ஒன்னொன்னே சொன்னாதான் அவளுக்கு புரியும்னா புரிய வேண்டாம் வர்க்கீஸ். ஏங்க எனக்காண்டி அங்க வாங்க போனியே? ஆமா உமா, நான் வேற யாருக்கு எடுப்பேன்? அப்படியாங்க, அந்த கம்மலும் வளையலும் எங்கெங்க இருக்கு பாரு. எப்படி இருக்கானி, நம்மளுக்காண்டி கம்மலும் வளையலும் எடுக்க போனானே, இவனை போட்டு நம்ம தப்பா நினைச்சு ஏசிட்டமானி அவ வருத்தப்படியால? கம்மலும் வலையில எங்கன்னு கேக்கா, இதுதான் இவ அறிவு. இவட்டெல்லாம் ஒன்னும் வளர்க்க முடியாது வர்க்கீஸ், போவோம் நம்ம. பாத்தியா சின்ன பொண்ணு, எனக்கு தான் எடுக்க போயிருக்காவ. ச்சே நல்ல மனுஷன், இவியல போய் தப்பா நினைச்சிட்டனே. வீட்டுக்கு போன உடனே காலில் உளுந்துற வேண்டியதான். வீட்ல போய் ஏன் உளணும்? இப்பமே போய் உளு, போ அப்பே மன்னிப்பு கேளு. உமா சின்ன பொண்ணு, வீட்டுல சோகேஸ்ல ஒண்ணு வைப்போம். வேற உங்க ஃப்ரெண்ட் யாரலாம பாக்க போறேன்னு சொன்னீல்ல, கொஞ்சம் சாக்லேட்டும் அந்த பூக்கத்த கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. சரி அப்ப வாங்குச்சிரலாம். சரி அப்ப ஒரு ஆறணை வாங்கட்டங்க, நம்ம வீட்டுக்கு ரெண்டு, பக்கத்துல தெரிஞ்ச வீலுக்குலாம் குடுக்கிறதுக்கு ஒரு நாலணை வாங்குவோம். சரி வாங்குச்சிரலாம். அக்கா ஒரு பூக்கத்த எவ்வளவு? இனி நான் எப்ப வீல பாப்பேன்? இவ்வளவு நாள் பேசியோம், அவங்க பேர் என்ன ஊர் என்னன்னு கூட கேட்கல. வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? இனி அவ்வளவுதான், இனி எப்பவுமே நம்ம அவங்கள பார்க்க முடியாது. நீங்களா? நீங்க எப்படிங்க? ஹாய் என் பேரு ஸ்டெல்லா, உங்க பேர் என்ன? அருவாமண்டா. சொல்லுங்க உங்க பேர் என்ன? அருவாமண்டா. சி கனவா, உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன். நீ ஒரு பார்வை பார்த்திடும் போதும் உனக்கு எதையும் நான் செய்வேன். ஞாபகம் முழுதும் நீ வந்த நிறைய உனது நிழலிலே இருப்பேன். நீ யாராயிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ பிரிந்தால் அந்த நொடியை நான் இறந்து போகிறேன்.
பாத்துட்டவளு கார்ல வைக்கிறதுக்கு வாங்கியாச்சு மக்கா, இது உனக்கு வேணா வச்சுக்க. அப்படியேமா வாங்கிட்டியா? கார்ல வைக்கிறதுக்கு தான் நான் வாங்குனேன், வேண்டாமா அப்ப இதை கொடுத்துருவோம். என் பிள்ளை பழையபடி நல்ல கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்டெல்லா எங்க மக்கா போனா? நின்னுகிட்டே இருந்தது கால் வலிச்சுச்சா, அதனால அதுல போய் இருந்தேன். எங்க நம்ம ஸ்டெல்லா மாறிட்டாங்க, கார்ல வைக்கிறதுக்கு இந்த பொக்கையை தூக்கிட்டு போயிருக்கா. நான் கூட பிள்ளைய காணையிலன்னு பயந்துட்டேன். சரி சரி, நம்மளும் இதுதானே ஆசைப்பட்டோம். செல்லம் எவ்வளவு கோவத்திலயும் பிள்ளைய பழச சொல்லி ஆசிராதானே? அது எப்படிங்க, என் பிள்ளைய நான் ஆசுவேன்? என் பிள்ளை நல்லா சிரிச்சு எடுத்து இப்படி இருக்கிறதுக்கு தானே எனக்கும் ஆசை. ஸ்டெல்லாமா. ஆ என்னப்பா? உனக்கு வேற ஏதாவது வாங்கணுமாமா? வேண்டாம்ப்பா. எது வேணாலும் கேளு என்னமாக்கா. ஆ சரிப்பா. இப்ப இனி போகுமா? பைன் ஃபாரஸ்ட்ல எல்லாம் 4 மணிக்கு பிறகு நிக்க விட மாட்டாங்களாம். அப்படியே மக்கா? ஆமாப்பா, நல்லா இருட்டிருமா, அதனால சீக்கிரமே போக சொல்லிடுவாங்களாம். நம்ம இங்கே நேரக்கிட்டே இருந்தா அங்க எப்பவும் போறது. வாங்க பத்தியில எவ்வளவு கலகலன்னு இருக்கா. மகி அத பபிள் சுட்டு பிடிமா. எவ்வளவு கூட்டம் பத்திலாங்க, நம்மதான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருக்கோம். இது என்னது பபிள்ஸ் மே? இம்மா எங்களுக்கு வாங்கிடாம இதெல்லாம் வார வழியிலே வாங்கிட்டு வந்திருப்பாவு மக்கா. அங்கன்னா ஒரு கடையும் இருந்த மாதிரி இல்லையே. இப்ப கடை இல்லப்ப, கையில வச்சு வித்துட்டு இருந்தாவ. வாங்கிடாங்கப்ப, அழகா இருக்கு. ஸ்டெல்லா உனக்கு வேணுமாமா? எனக்கு வேண்டாம்ப்பா, அஜய்க்கு வாங்கி கொடுங்க. ஏன் மக்கா சும்மா ஊதி விளாடு? அஜய் உனக்கு ஒன்னு அக்காளுக்கு ஒன்னு வாங்கிட்டு வா. சரிப்பா. இம்மா நானும் அஜய் கூட போய் வாங்கிட்டு வரேன்னு. சரி மக்கா, பாத்து போங்க. எங்க எங்க தங்கச்சி வீட்டு பக்கத்துல ஸ்டெல்லால ஒரு பையன் கேட்டு வந்தான் தெரியுமா? அந்த பையன் இப்ப கவர்மெண்ட் வேலையில இருக்கானாங்க, நல்ல சம்பளமா. எங்க தங்கச்சி சொன்னா அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையாங்க. எங்க தங்கச்சிட்ட சொன்னா வீட்டு போனோடனே அவனே பாத்துரலாம். அதெல்லாம் வீட்டுல போய் பாக்கலாம். அவ இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு எடுத்து இருக்கா, மனசு மாறதுக்குள்ள பியாச்சி எடுத்து முடிப்போம். கல்யாணம் எல்லாம் எடுத்தே கவுத்தேன்னு முடிவு பண்ண முடியாதா? கொஞ்சம் பொறுமையா இரு, யோசிச்சு செய்யலாம். ஆமா பொறுமையா இருங்க. அவ எப்ப எப்படி மாறியாலோ எனக்கு தானே தெரியும். கொஞ்சம் ஃப்ரீயா விடுச்சிடலாம். இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மறு உடனே கல்யாணம் அவ வருத்தப்படலாம் செய்வா. ஆமா பொறுமையா இருக்க வேண்டியதான். நான் பொறுமையா இருக்கேன், 60 வயசுல கல்யாணம் பண்ணி. சின்ன பொண்ணு தா, சின்ன பொண்ணு நில்லு உமா, ஒருத்த ஊதிட்டு. சின்ன பொண்ணு ரெடியா? ஆ ரெடிக்க. எனக்கு தா சின்ன பொண்ணு, ஒன்னு வாங்கிக்க உமா, இல்லன்னா நாங்க ஊதி ஊடியும் ஓடி ஓடி அந்த பபிள்ஸ் எல்லாம் ஓட. என்ன மினியக்கா, நீங்களும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கண்ட போடுறியா? ஆமா நல்லா இருக்குல்ல முத்துமாரி, ஒன்னு வாங்கிதா முத்துமாரி? ஆ சரிக்க. முத்துமாரி நல்லா வாங்கிதான், அவன்ட்ட இப்ப கேட்டா வீட்டு கொண்டு வரதான் கிடைக்கும். அப்படிதானே முத்துமாரி? இல்லக்கா வாங்கிதாரேன். இந்த மாதிரி சீக்கிரம் வா, ஒவ்வொரு இடமா இருந்து கனவு கண்டுட்டு இருக்கியா, உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். கடவுளே, இன்னைக்கு நம்ம சைக்கிள் பாக்க போறோம், இன்னையோடி நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு. என்னல ஜெய் ஊதிக்கிட்டே வரா? ஊதுனா புகையா வரும் ஸ்டெல்லா, இன்னும் பாரு நம்ம பேசும்போது கூட வருது பாரு, அதுக்கா ஊதிக்கிட்டு வரா. இவங்க ஐயோ இவங்களா அஜய் வேற இருக்கானே, இவங்ககிட்ட இப்ப எப்படி பேச? கடவுளே எப்படியாவது இவங்ககிட்ட பேசி ஊரையும் பேரையும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விட்டா இவங்களை என்னைக்குமே பார்க்க முடியாது. அஜய் என்ன ஸ்டெல்லா, இங்கெல்லாம் பபிள்ஸ் இருந்த மாதிரி இல்ல, அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கேன். நீ போய் வாங்கிட்டு வா, நான் அங்கனே நின்றுக்கிறேன். நீயும் வா. கால் வலிக்கல அஜய், நீ போய் வாங்கிட்டு வா, நான் இதுல இருந்துக்கிடுவேன். என்ன? ஆ சரி. ஐயோ இவங்க போயிட்டாங்களா? ஆ அண்ணா போறாங்க. எங்க? ஹலோ எங்க? யாரோ கூட்ட மாதிரி இருந்த, ஒரே மிஸ்ட் ஆயிட்டு மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்க. கடவுளே எங்க 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 நீ நம்மள யாரு கூட போறா, வேற யாருமா இருக்கும் எங்க? அதுக்குள்ள எங்க போனாங்க? இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? கடவுளே எப்படியாவது இன்னைக்குள்ள இவங்களை கண்டுபிடிச்சிடணும். பூலாம் ரொம்ப அழகழகா இருக்கு, இன்னைக்கு சைக்கிள் மீட் பண்ண போறோம்ல, இந்த பூவை வாங்கிட்டு போவோம். பாட்டி இந்த பூ எவ்வளோ? 80 ரூபா. இப்போ இந்த பூவை வாங்கிட்டு போனா எல்லாரும் நம்மள கிண்டல் அடிப்பாவ. இதை இதுல வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போவோம். பாட்டி நீங்க எவ்வளவு நேரம் இதுல இருப்பீங்க? ஒரு 5.5 வரை இருப்பேன்.
பாட்டி இந்த பூ இதுல இருக்கட்டு, நான் ஒரு 5 மணி போல வந்து வாங்கிக்கிறேன். பாட்டி இதுக்குள்ள ரூபாய தந்துருக்கேன், தனியா மட்டும் எடுத்து வச்சுக்கிடுங்களா? இது நம்ம ஜில்லுவை கூட்டிட்டு வந்த அக்கா தானே? அக்கா வாங்க தம்பி, வாங்க. நீங்களும் வச்சிருக்காங்க அக்கா, உங்க ரெண்டு பேரும் ரூம்ல வந்து பாத்து பேசணும்னு நினைச்சுகிட்டே இருந்தோம், உங்கே பாத்தாச்சு. என்ன தம்பி, அன்னைக்கு பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்த உடனே வீட்டுல எல்லாரும் உங்களை பாக்கணும்னு சொன்னாவ, பாக்க முடியாம போச்சா? அதான் நைட்டு சாப்பிடும் போது ஒன்னா சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஐயா பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பிள்ளைய கூட்டிட்டு வரணும். என்னங்க இப்படி சொல்லியாவ? சரி பாப்போம், நீங்க வரணும், நீங்க வரணும், அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எங்க இந்த பயலுக்கு பிள்ளைய பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்களாங்க, அத பத்தி லேசா கேளுங்களாம். எனக்கு அந்த சந்தேகம் தீந்தாதான் கொஞ்சம் செம்மையா பேசும். என்னக்கா உங்களுக்குள்ளே பேசுறீங்க, இஸ்ரேலியே வர்றதுக்கு? அப்படிலாம் இல்ல தம்பி, பாப்பாவோட அம்மாவோ பாக்கணும்னு நினைச்சோம், பாக்கவே முடியல. இங்க எங்கேயாவது நின்னா கூடுங்க, பாத்துருவோம். ஐயா இதுல என்ன இருக்கு, அவளும் உங்களை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டேதான் இருந்தா, நங்கனதானுக்கா கூடியேன். மினி மினி எங்க இந்த பையன் மினி மினின்லாம் கூடியா? நம்ம நினைக்க பிள்ளையா இருக்காதுன்னு நினைக்கேன். ஏஞ்சலோ அந்த பிள்ளைக்கு பேர் தெரியுமா உனக்கு? ஆமாங்க, ஏதோ லேச ஞாபகம் இருக்கு, பொண்ணு பொண்ணுன்னு வரம்பு தேடுங்க, ஆனா என்ன பொண்ணுன்னு தெரியல, மினி மட்டும் கிடையாது. சரி அதான் இப்போ பார்த்தா தெரிஞ்சிரும்ல. மினிமா எம்மா மினி வர்க்கீஸ் கூடியாம்ல காதுல உள்ளலியா? மினிமா மினிமா அவளுக்கே மினி மினின்னு கூட்டோடனே சந்தேகமா இருக்கு. இதா நம்ம பேரணி, இவன் அங்க கிடந்துகிட்டு படம் காட்டியான். மினிமா முனிமானி. ஏ மினி ஏ வாரேங்க, இப்ப வந்துருவாக்கா. ஏ சின்ன பொண்ணு, இவியல உனக்கு தெரியுமா? ஆமாங்க, அது எங்க மைனி தான். மைனியா? எனக்கு தெரியாம எங்க இருந்து வந்துச்சு உனக்கு மைனி? மைனினா மைனி இல்லங்க, எங்க மைனி மாதிரியே இருக்க கூடிய ஒரு மைனி. என்ன எனவு சின்ன பொண்ணு, ஒழுங்கா சொல்லி சொல்ல. எங்க சிதம்பரபுரத்துல எங்க மைனி உண்டுல, அவியலே மாதிரி தானங்க இவியலும் இருக்காவ. அவிய நினைச்சிட்டு ஒரு நாள் முத்து மாதிரிக்கு பொண்ணு பக்கம் இவிய வீட்டுக்கு தாங்க நாங்க போனோம். அப்ப இவிய நான் உங்க மைனி இல்ல மைனி இல்லன்னு சொன்னாவ்ளா, நான் நீங்க தான் எங்க மைனின்னு சொல்லிட்டு அவிய பொண்ணா கால கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டோம். அறிவு கட்டவா, ஒரு ஆளு இல்லன்னு சொன்ன வர வேண்டியதானே, வேற ஏன் காலு கையை பிடிச்சி இழுக்க போனா? நாங்க ஒத்திக்க இழுத்து வர்க்கீசு, லட்சுமிக்கா ராணிக்கா எல்லாரும் உண்டு. அவிலுக்கு இவிலு தெரியுமா? ஆமாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். நீ எங்க போனாதான் விளங்கா, நல்ல ஆளு, உன் மூஞ்ச பார்த்தோட எப்படி ஓடுவு? எங்க அது எங்க மைனி தாங்க. போ சின்ன பொண்ணு, வாயில ஏதாவது வந்துற போகு. சின்ன பொண்ணு வா, வர்க்கீசு கோவமா இருக்கான், பரவு பேசிக்கலாம். என்ன செல்வா இது, அந்த பிள்ளைய நினைச்சு முத்து மாதிரி ஒவ்வொரு இடமா சுத்திட்டு தெரியான். இவியலுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, எப்படியாக்கும் அந்த பிள்ளைய முத்து மாதிரிக்கு கட்டி வைக்க போறோம்? முத்து மாதிரி நினைச்சாதான் பாவமா இருக்கு. அன்னைக்கு அந்த பிள்ளைய சைக்கிள்ல கூட்டிட்டு போகும்போது என்ன சிரிச்சிரிச்சிட்டு போனான், நம்ம வேற 8 மணிக்கு ஒன்னா சாப்பிடலாம், அந்த பிள்ளைய கூட்டு வருவோம்னு சொன்னோம், ஆசையா இருப்பான். இப்ப இந்த விஷயத்த அவன்கிட்ட எப்படி சொல்ல? வர்க்கீசு இப்ப ஒன்னும் சொல்லாத, நம்ம அவிய சாப்பிட வரலன்னு சொன்னவன் சொல்லிருவோம், வேற வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி செல்வா, நல்ல ஆட்கள் இவ்வளவு கோவப்படுனா என்ன வியாழலாம் இப்படி பண்ணிருப்பவனி பாத்துக்க. இது நம்ம அருவமண்ட தானே, அருவமண்ட சோகமா இருந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை சைக்கிள்ல வந்ததுக்கு வீட்டுல நல்லா யாச்சு விழுந்திருக்குமோ, கேட்டு பாப்போம். அருவமண்ட ஏய், நீங்களா? உங்களை தான தேடிக்கிட்டே இருந்தேன். சாரிமா, நானும் உன்ன பாக்கணும், வாங்கிட்ட சைக்கிள்ல போனதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா உன்ன பாக்கவே முடியல. அதெல்லாம் இருக்கட்டு, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். என்னமா சொல்லு. அதெல்லாம் சொல்லதுக்கு இப்ப நேரம் இல்ல, இப்போதைக்கு எனக்கு உங்க ஊரையும் பேரையும் மட்டும் சொல்லுங்களா, எங்க வீட்டுல யாரும் பாத்திர கூடாது. நான் வேணா என்னோட போன் நம்பர் தரேன், உங்களுக்கு என்ன பேசணுமோ போன்ல பேசுங்க. கடவுளே அம்மாவா, என்னாச்சுமா தரட்டா? இல்ல வேண்டாம், பாருங்க அவ வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்லி இப்ப போன் நம்பர் தரட்டா தரட்டா கேட்க பாருங்க. நீங்க இங்க இருந்து போங்க. என்ன சேர்வமண்ட, என்ன பிரச்சனை? ஒண்ணே இல்ல, நீங்க போங்க. எங்க அந்த பையனுக்கு செவுட்ல 4 குடுங்க. கொஞ்ச நேரம் இரு, என்ன நடக்கும் நீ பாத்துட்டு. ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. அருவமண்டைக்கு என்னாச்சு? செல்லம் ஸ்டெல்லா ஒன்னும் பேசின மாதிரி தெரியல, அந்த பையன் தானே பேசணும், நீ திரும்ப திரும்ப அவட்ட இத போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காத, ஒன்னும் தெரியாத மாதிரி வா. ஸ்டெல்லாமா ஏமா இதுல நிக்கா? சும்மாதான் அஜய் பப்ளிக் சாங் பண்ணாம்ல, அதான் இதுல நின்னு பாத்துட்டு இருக்கேன். சரி மக்களே போவோமா? ஆ சரி பா வாங்க. எங்க இவ்வளவு நேரம் அவன் என்ன போன் நம்பர் தரட்டா தரட்டா கேக்கான், அதை நம்மகிட்ட சொல்லியலாம் பத்தியில, டூர்ல முடிஞ்சு வீட்டு போன பிறகு தானே இருக்கு இவளுக்கு. ஸ்டெல்லா வாமக்கா, ஏன் இதுல நிக்கா? அஜய் கிட்ட இங்க நிக்கேன்னு சொல்லியிருந்தேன், வேற தேடுவான். சரி மக்களே சரி.
நம்மளா தான் அவியில கூட்டு பேசணும். அம்மைய பார்த்த உடனே பேசாம நின்னுட்டோம். அம்மா அவியில தானே தப்பா நினைச்சிருப்பா. அவிய கிட்ட நின்று பேசினத பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அம்மையும் அப்பாவும் போறாவ. நம்ம அப்பாவை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காவ. நான் என்ன செய்வேன்? இதை எப்படி அப்பாட்ட சொல்லுவேன்? அருவமண்ட என்னாச்சுமா, ஏன் அழுறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, போங்கன்னு சொன்னேம்ல, போங்க. அருவமண்ட நல்ல பிள்ளை, நம்ம கூட சைக்கிள்ல வந்ததுக்குதான் ஏதோ பிரச்சனை நினைக்கேன். எப்படியாவது நைட்டாவி அம்மா அப்பாவை பார்த்து சாரி கேட்கணும். எங்க அம்மா அப்பா உங்களை பார்த்து ஆசிரியர் கூடாதுன்னு தான் நான் போக சொல்லியே.